திருப்பாவை 23வது பாசுரம். மாரிமலை முழைஞ்சல் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளிக்கோ புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். மாரிமலை முழைஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளிக்கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். இந்த 23வது திருப்பாவை பாசுரத்தின் பொருளாவது, அது மழைக்காலம். மலையில் உள்ளது ஒரு குகை. மழைக்காலம் ஆதலால் வெளியே வர முடியாமல் நீண்ட காலம் அந்த குகையிலேயே கிடக்கிறது ஒரு வீரமுடைய சிங்கம். மழைக்காலம் முடிந்த பிறகு அந்த சிங்கம் தனது இறை தேடும் கடமையை உணர்கிறது. தீப்பொறி பாய்வது போல தனது கண்களை திறக்கிறது. தனது பிடரி மயிர் சிலிர்க்க நான்கு திசைகளிலும் பெயர்ந்து சென்று தனது உடம்பை உதறி சோம்பல் முறித்து கர்ச்சனை எழுப்பிக் கொண்டு புறப்படுகிறது. மேற்குறிப்பிடப்பட்ட சிங்கத்தைப் போல காயாம்பூவினை போன்ற நிறமுடையவனே கண்ணனே, உனது இல்லத்திலிருந்து நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வருவாயாக. அழகிய அரியணையில் அமர்வாயாக. அவ்வாறு அமர்ந்து நாங்கள் உன்னிடம் வந்த காரியம் என்ன என்பதை ஆராய்ந்து எங்களுக்கு வேண்டியதை அருள் கூர்ந்து செய்வாயாக என்பதாம். The Lord has woken up, and when the Almighty wakes up, the world knows about it. The girl's request is finally answered, and Sri Andaal, here in this 23rd Tiruppavai song, becomes happy describing the Lord's waking up. The Lord of the world is compared to the Lord of the jungle, like a magnificent lion who, earlier sleeping with his mate inside a cave in the mountains, wakes up from sleep and stirs to action as if spitting fire and shaking his fiery mane vigorously, scattering the scent, symbolizing his presence all over the place, stretching his body and coming out of the cave with a fierce loud roar. O Lord, whose skin is the color of the dark flower, we request and desire that you please come out of your palace, that is the temple, and come and sit on the majestic throne in the shaded courtyard. Please inquire from us our wishes and kindly fulfill them immediately. Please note that Sri Andaal has not yet spelt out her desire to the Lord. She began performing the nonbu, that is the worship, describing how it is to be done
வித் பியூர் மைண்ட், விதவுட் எனி இன்டல்ஜென்சஸ், ஆஃபரிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் த்ரூ த லார்ட்ஸ் சாங்ஸ், ப்ரேசிங் அண்ட் சாண்டிங் ஆஃப் ஹிஸ் நேம்ஸ் த்ரூ அவர் மவுத் அண்ட் the all enveloping thoughts of the Lord in our mind. Also informs that by doing this worship, the rains and prosperity will bestow on the land and the people who live in that land. She then gathers the 10 girls, waking each one of them patiently, alluding to many signs of the dawn and conveying the objective of worshipping the Lord by referring to many of his virtues and acts of valor. She reaches the temple, that is his palace, and similarly wakes up Nandagopan and Yashoda, enlists the support of Napinnai, and now has the Lord also awake. Throughout these verses, the glory of the Lord, his acts of greatness are referred in many different forms. But there is yet no reference to a specific request to God for any favor. Hold on, we will get to it soon. திருப்பள்ளி எழுச்சியின் 3வது பாடல். கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்தொருபடுகின்றது. விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகழல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது. விருப்பொடு நமக்கு தேவனர் செரிகழல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் யமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த 3வது திருப்பள்ளி எழுச்சி பாடலின் பொருளாவது, திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே, உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூழ்விட்டன, குருகு பறவைகளும் கிரீச்சிடுகின்றன, சங்குகள் முழங்கும் ஒலி கேட்கிறது, நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல, நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பிக் கொண்டு வந்துள்ளேன். எனக்கு நீ உன் திருவடியை காட்டுவாயாக. தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே சிவனே, எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே, உறக்கம் நீங்கி எழுவாயாக. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது. பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது, கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது. அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும். மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும். The third திருப்பள்ளி எழுச்சி song, besides waking up the God, explains how one should concentrate on God
while doing prayer or puja in the temple. The song proceeds as follows. O Mahadeva, the nightingale sang and the cocks crowed. The birds sang and the conches made sound. The stars became dim when the light came. The sun shows its rays to all of us. And, dear God, please show us your feet. The God Ishvara presiding over Tiruperanthurai, you are not easily seen by many, even by the Devas. But for us, you are very easy to see. Ishvara, our Lord, be pleased to wake up. We have come to see and think of only you. O Mahadeva, kindly wake up to shower your grace on us. While praying at the temple or while attending the puja there, it is always good if we chant his mantras or names, or we can think of the God silently. Instead, if we talk about worldly things that too loudly, it will break our concentration on God and will also be a disturbance to others. To get the grace of God, we should always avoid such talks inside the temple. Thank you.